ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு ஜாய்கிராஃப் தமிழ். இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கோக்னட் ஷெல் கிராஃப்ட் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்ட் போட்டிருப்பேன், வால் ஹேங்கிங். இதுவும் வந்துட்டு வால் ஹேங்கிங் தான், வெல்கமிங் போர்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ராயிங் வந்துருக்கேன்ல, அது ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் உள்ளே வந்துட்டு கட்டன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன், ஓகேங்களா? உள்ளே கட்டை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம அப்புறம் ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு கோக்கனட் ஷெல் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி சீவி விட்டிங்கன்னா துரு இந்த மாதிரி அதில் இருக்கிறதுலாம் வந்துட்டு நல்லா பாலிஷ்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷீட் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டர் ஷீட்டு. இது நாங்கள் கார்பெண்டர் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொர சொர இருந்துருச்சு. நீங்கள் பண்ணப்பட நிறைய வரும், பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கோக்கனட் ஷெல்க்கு கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஆஃப் இடத்துக்கு மட்டும் சாண்டில் தர போகிறேன். ஏன்னா ஃபேஸு இதுதான் வந்து நம்ம ஃபேஸாக செட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு டியரு, ஓகேவா? டெடி பியர் இருக்கும்ல அதோடது தான், ஓகேங்களா? பியருக்காக நம்ம ஆஃப் வந்துட்டு சாண்டில் கலர், அப்புறம் காதுக்கு வந்துட்டு அவுட்லைன் சாண்டில் கலர், அப்புறம் உள்ளே வந்துட்டு ப்ரௌனு, அப்புறம் இங்கே ஒரு இடத்துல சாண்டில், அப்புறமேட்டு பாடிக்கெலாம் ப்ரௌனு, ஓகேங்களா? இதெல்லாம் நான் கலர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபேஸுக்கு அப்புறமேட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அவுட்லுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்னா இந்த ப்ளூ ஃபினிஷிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரேம் மாதிரி பண்ணணும்ல, அதுக்கு நம்ம ஹோம்மேடாக யூஸ் பண்ண நெய் பாலிஷ் ப்ரெஷ் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ஒயிட் எடுத்து இங்கே பிரிக்ஸ் இருக்கும்ல, கல்லெலாம் அடிக்க வச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த இமேஜுக்கு நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் பிரிக்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் வந்துட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்துட்டு லைட்டாக இப்படி பண்ணியிருக்கேன். என்னால் ரொம்ப நுண்ணீரமாக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ண முடியல சொல்லிட்டு இப்படியே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நோஸில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு கை மாதிரி வரைஞ்சிருக்கேன், நம்ம கை வைக்கணும் இல்லையா? அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் நான் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ கை வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிராஃப்ட். குட்டீஸ் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் வீட்டில். அப்புறம் கோக்கனட் ஷெல்ல வந்துட்டு நான் ஹாட் க்ளூவில் ஒட்ட போகிறேன். நீங்கள் ஹாட் க்ளூ இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஹாட் க்ளூ இல்லாதவங்க வந்துட்டு ஃபெஃபி பாண்ட் இருக்கும் இல்லையா வீட்டில், அதை எடுத்து கூட ஒட்டி பாருங்கள். ஃபெஃபி காலில் அவ்வளோவா ஒட்டாது, நீங்கள் அடுத்தடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒட்டிட்டேன். இந்த ரெண்டு கைக்கும் நீங்கள் இங்கே ஒட்டிட்டு இதே ஸ்கின் கலர் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒட்டி அஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன்ல, இது வச்சு பார்த்தேன், வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அதை அப்படியே நம்ம ஃபெஃபி கால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியே வந்துட்டு ஒட்டிக்கோங்க, ஓகே? இப்போ அதுவும் காஞ்சிடுச்சு, இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து க்ரீன் கலரில் கிரிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் நீல நீளமாக வந்துட்டு ஒரு ரெண்டு பீஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிரிட்டர் ஃபோம் ஷீட்டில். உங்கள்கிட்ட நார்மல் ஃபோம் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எங்கிட்ட நார்மல் ஃபோம் ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டு கிரிட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு மரக்கிளையோட கொப்பு மட்டும் எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு இப்படி ரெண்டு பீஸ் கட் பண்ணல, அதில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நான் ஒரு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை, இந்த மாதிரி ஒரு வெள்ளையாக அட்டைச்சு அதை பண்ணிட்டு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்ஸ் வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு பூ இல்லைன்னா செடி இருந்துச்சுன்னா, அதாவது இலை இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ நம்ம ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஓகே, இப்படி வச்சு தானே ஒட்ட போகிறோம் நம்ம, ஓகேவா? இது வச்சுட்டு லைட்டாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மரை கிளையோடதில் ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா சாதா ஃபோம் ஷீட் இருக்கும்ல, அதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கு அப்புறமேட்டு இது இப்போது இதை வந்துட்டு வச்சு ஒட்டிக்க போகிறோம். திருப்பி போட்டுட்டு ஒட்டிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஹாட் க்ளூவில் கூட ஒட்டிக்கலாம். நான் இப்போதைக்கு ஃபெஃபிகால்லையே இதை ஒட்டிக்க போகிறேன், ஓகே? பாருங்கள், இப்படி தான் ஒட்டணும். இது வந்துட்டு லைட்டாக தூக்கிட்டு இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இப்படி தான் ஒட்டியிருக்கேன், பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காது செல்லோடேப் போட்டிருக்கேன். இப்போ நம்மளை ஹாட் க்ளூவை சூடு பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லீவ்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதே க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து இப்படி மடிச்சுட்டு ஒரு லீஃப் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிட்டுக்கு அப்புறமேட்டு இதை வந்துட்டு இது வந்து ஸ்டிக்கர் டைப் தான், அதனால் அது ஈஸியாக ஒட்டிக்கும். இது வச்சு நம்ம ஒட்டிக்கலாம், குட்டி குட்டியாகவே ரெடி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் குட்டி குட்டியாக ரெடி பண்ணிவிட்டு தான் ஒட்டுறேன், பாருங்க.
இப்படி குட்டி குட்டியாக ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஸ்டிக்கர் டைப் இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்டிக்கர் டைப் இல்லைன்னா நார்மலாக இருக்கும்ல அதுவே ஃபிசிக்கல் அப்படி ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஹாட்டும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு கோகனட் ஷெல் பார்ட் டூ இருக்குல்ல, நானும் பார்ட் த்ரீ கூட போட்டால் போடுவேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான், கிராஃப்ட் வந்துட்டு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பின்னாடி டபுள் சைட் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜாய் கிராஃப்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பை பை.